My <laughs> love. தமிழகத்தின் தலைசிறந்த மருத்துவமனை ஆசனவாயில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் நீண்ட காலம் இருந்து வேகமாக பரவி நமக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் இந்த பௌத்திர நோய் மிக மோசமான ஒரு நோயாகத்தான் நம்ம பார்க்கலாம் பௌத்திர நோய் அப்படிங்கிறது என்ன ஆசனவாயை சுற்றி ஏற்படுகின்ற கட்டிகள் அடிக்கடி ஏற்படுகின்ற கட்டிகளாக இருந்து அந்த கட்டிகள் உடைந்து அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சூழலாக அடிக்கடி ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவை உட்புறமாக ஒரு குழாய் போன்ற அமைப்போடு சென்று ஆறாத காயங்களாக மாறி எப்பொழுதுமே சீழ் ஒழுகி கொண்டிருக்கின்ற அளவுக்கு நமக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய அந்த நோய்க்கு தான் பௌத்திரம் அப்படிங்கிறது பேர் பொதுவாக நிறைய பேர் ஒரு முறை பார்க்க வரும்போது எனக்கு பைல்ஸ் இருக்குது சார் அப்படிம்பாங்க சரி வாங்க ஒரு முறை பரிசோதனை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு அங்கே மூல நோயே இருக்காது அவங்களுக்கு பௌத்திர நோய் தான் இருக்கும் எல்லாருமே ஆசனவாயில் ஏற்படுகின்ற பிரச்சனையை பெரும்பாலும் மூலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு தொடர்புபடுத்தி படுத்தி பார்க்குறோம் ஆசன ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் மூலம் ஒன்று பௌத்திரம் ஒன்று ஆசனவாய் வீக்கம் மற்றும் எரிச்சல் ஒன்று குறுகி இருக்கக்கூடிய ஆசனவாய் ஒன்று ரெக்டல் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மலப்பையுடைய இறக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆசனவாய் ஒன்று மலச்சிக்கல் ஒன்று ஆறு வகையான நோய்களை ஆசனவாயில் ஏற்படுகின்ற நோய்களாக நம்ம பார்க்குறோம் இதில் இந்த பௌத்திரத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப கவனத்தோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த பௌத்திரமானது உட்புறமாக பரவி செல்லும்போது சிலந்தி வலை போல நம்முடைய பிட்டப்பகுதி முழுவதும் பரவி வெடித்து அந்த இடத்துல கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சில நேரங்களில் முறையான சிகிச்சை நாம் அந்த பௌத்திரத்துக்கு எடுத்துக்கொள்ளாத போது அது ஆசரவாய் அல்லது மலப்பை சார்ந்த புற்றுநோயாக கூட மாறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது மிகுந்த கவனம் தேவை யாருக்கெல்லாம் இந்த பௌத்திரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு முதலாவது உடல் எடை கடினம் அதிகமாக இருந்து நீண்ட நேரம் அமர்ந்து செய்யக்கூடிய வேலை உள்ளவர்கள் அனைவருக்குமே பௌத்திரம் ஏற்படலாம் இரண்டாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிக சூடான மருந்துகள் ஒரு புற்றுநோய்க்கான சிகிச்சை கதிரியக்க சிகிச்சைன்னு சொல்லி அதிக சூடான சிகிச்சை நாம் எடுத்துக்கொள்ளும்போது பௌத்திர நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது காசநோயுடைய பாதிப்போ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய வினரல் டிசீஸ் நம்ம உடம்புல ஏற்படும்போது போது பௌத்திர நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆசனவாயில் ஏற்படுகின்ற மூலத்திற்கான அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நாம் முறையாக பின்பற்றாமல் மீண்டும் மீண்டும் ஆசனவாயையும் மலப்பையையும் பலவீனப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நாம் செய்யும் போது அவையும் நமக்கு இந்த பாதிப்பை உண்டாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாவது பெண்களுக்கு கருக்காலம்னு சொல்லக்கூடிய குழந்தை உருவாவதிலிருந்து பிரசவ காலம் முடிகின்றவரை எப்பொழுது வேண்டுமானாலும் பௌத்திர நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆசன வாயில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏற்படுபவர்களுக்கு அனைவருக்குமே இன்றைக்கு பௌத்திரம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த புரிதல் நமக்கு தேவை முதல்ல அந்த மாதிரி ஆசன சுற்றி கட்டிகள் ஏற்படும் போதோ அந்த கட்டிகள் உடைந்து சீழ் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போதோ மருத்துவமனையை நாடி மருத்துவர்களை சந்தித்து ஒரு முறை பரிசோதனை செய்ய வைத்து நமக்கு ஏற்பட்டிருப்பது மூலமாக பௌத்திரமா அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பா புரிந்து கொள்ளணும் மூன்று வகையான பௌத்திர நோய்களை நம்ம பார்க்குறோம் ஒன்று உடலில் எங்கு வேண்டுமானாலும் ஏற்படுகின்ற பௌத்திர நோய் அதாவது நல்ல ரத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இரத்த குழாயும் கெட்ட ரத்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய இரத்த குழாயும் ஒன்றாக சேர்ந்து உருவாகக்கூடிய பௌத்திர நோய் இதற்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு இரண்டாவது ஆசன வாயில் நாம் பார்க்கக்கூடிய பௌத்திர நோய் இதை அறுவை சிகிச்சை இல்லாமல் தாராளமாக நாம் குணமாக்கலாம் மூன்றாவது நம்முடைய ஆசன வாய்க்கும் சிறுநீர் கழிக்கின்ற இடத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய திசுக்களில் ஏற்படுகின்ற மிக மோசமான பௌத்திர நோய்களில் ஒன்று பெண்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பிட்டத்துடைய பகுதியில் ஆரம்பிக்கக்கூடிய பௌத்திரமானது முன்பக்கமாக வந்து பெண் உறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கூட ஓட்டையிட்டு சீழ்வடிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பௌத்திர நோய் நேராக சென்று சிறுநீர் பையில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி மலம் கழிக்கும்போது சிறுநீரும் சிறுநீர் கழிக்கும்போது மலமும் கலந்து வரக்கூடிய அளவுக்கு படுமோசமான விளைவுகளை கூட ஏற்படுத்தக்கூடும் அதனால் பௌத்திர நோயை பற்றி நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நோய்களுடைய தன்மை எதாக இருந்தாலும் நம்முடைய எல்லாருடைய மனதிலேயும் சில நோய்களை அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்க்கக்கூடும்ங்கிற ஒரு எண்ணம் ஆழமாக விதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் என்னதான் அந்த நோய் வந்து அறுவை சிகிச்சை செய்தாலும் தீருமா தீராதாங்கிற ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக வரக்கூடிய கேள்விக்குறி தான் அதனால கொஞ்சம் கவனமாக நாம் இருப்பது நல்லது அறுவை சிகிச்சை இல்லாமல் பௌத்திர நோயை குணப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியும் உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் குறிப்பாக அசைவ உணவை முற்றிலுமாக தவிர்த்து உடற்பயிற்சி அந்த பிட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுடைய சுருங்கி விரிகின்ற திறனை அதிகரித்து உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய முயற்சிகளை நாம் செய்து காயத்தை ஆற்றக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தொற்றை நீக்கக்கூடிய அனைத்துக்கும் மேலாக நேரடியாகவே பௌத்திரத்தை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் அடங்கிய சமண சிகிச்சையையோ அல்லது உட்புறமாக நமக்கு நேரடியாக மனப்பையோடு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு வரும்போது இந்த மனப்பையில் இருக்கக்கூடிய தொடர்பை தொடர்பை ஆற்றுவதற்காக அந்த இடத்தில் சோதன சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய உடல் கழிவுகளை வெளியேற்றி உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் குறைக்கின்ற சிகிச்சையையோ அல்லது ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்தாகிவிட்டது மீண்டும் மீண்டும் பௌத்திரம் ஏற்படுகிறது அப்படின்னு வரும்போது அந்த பௌத்திரத்தை மாற்றுவதற்கு காயகல்ப சிகிச்சையையோ அல்லது சில நேரங்களில் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்த சிகிச்சையையோ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது நோயுடைய தன்மை வேகமாக குணமாகி விடுவதை பார்ப்போம் நம்முடைய மருத்துவமனைக்கு வரும்போது இந்த பௌத்திர நோயோடு யார் வந்தாலுமே முதல்ல நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்து எந்த இடத்தில் பௌத்திரம் இருக்கிறது எவ்வளவு நீளமாக இருக்கிறது எவ்வளவு அகலமாக இருக்கிறது ஒரு வழி பாதையாக இருக்கிறதா அல்லது பல வழி பாதையாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலை முதல்ல மேற்கொள்வோம் அதன் பிறகு நோயுடைய தன்மை நோயுடைய வயது நோயுடைய பக்க விளைவு நோயாளியுடைய உடல்வாகு அவர்களுக்கு நோயினால் ஏற்படுகின்ற சிரமங்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறை இவை அனைத்தையும் கணக்கில் கொண்டு சமண சிகிச்சையையோ சோதன சிகிச்சையோ காயகல்ப சிகிச்சையையோ அல்லது ஒருங்கிணைந்த சிகிச்சையோ முற்றிலுமாக சேர்த்து நாம் எடுத்துக்கொள்ளும்போது ரொம்ப அழகாக அந்த பௌத்திர நோயுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் முதல் முறை என்னை பார்க்கும்போது ஒரு மருத்துவ பரிசோதனை ஆய்வறிக்கையும் அறுபது நாட்கள் முடிந்த பிறகு மீண்டும் அதே ஆய்வறிக்கையை நாம் செய்து பார்த்தோமே ஆனால் அந்த பௌத்திரம் எவ்வாறு குணமாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் வேலூர்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க அறுபத்தி மூன்று வயது அவர்களுடைய மகன் வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு நவீன மருத்துவம் சார்ந்த மருத்துவர் சர்ஜனும் கூட அவங்களுக்கு வந்து பௌத்திர நோய் வந்துருச்சு ஒரு முறை ஆப்ரேஷன் பண்ணாங்க சரியாகலை இரண்டாவது முறையும் செஞ்சாங்க சரியாகலை மூன்றாவது முறை அவர் மருத்துவர் சரி இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சை எப்படி உதவுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தார் வேலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் அவங்களை சந்தித்தேன் வரும்போது நான் சொன்ன மாதிரி மருத்துவ அறிக்கைகளோடு வந்தாங்க அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை மாற்றங்கள் என்ன உண உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன எவ்வளவு தண்ணி குடிக்கணும் என்ன காய்கறிகள் சாப்பிடணும் என்ன பழங்கள் சாப்பிட்ணுங்கிறத விவரமாக சொல்லி கொடுத்து அது கூடவே காயகல்ப மருந்துகளையும் சமண மருந்துகளையும் சேர்ந்து ஒரு வகையான சிகிச்சையாக அவங்களுக்கு கொடுத்தோம் ஆறு மாதம் இரண்டு மாதத்திற்கு பிறகு ஒரு ஸ்கேன் நான்கு மாதத்திற்கு பிறகு ஒரு ஸ்கேன் ஆறு மாதத்திற்கு பிறகு ஒரு ஸ்கேன் செய்து பார்த்தபோது அவர்களுக்கு அந்த இடத்துல ஃபிஸ்டுலா இருந்த ஒரு சிறு தடம் கூட இல்லாமல் அவர்கள் குணமாகி இருந்ததை பார்க்க முடிந்தது அந்த மருத்துவர்க்கே ரொம்ப ஆச்சரியம் ஓ இதில் இந்த அளவுக்கெல்லாம் சிகிச்சை இருக்குன்னு எனக்கு தெரியாது சார் ஆயுர்வேதம்னா வெறும் வந்து மூட்டு வலி இடுப்பு வலிக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன் ஐ எம் சாரி சார் அப்படின்னா அந்த அளவுக்கு சிகிச்சை பலனளித்தது அவர்கள் ஒருவருக்கு மட்டுமல்ல பொதுவாகவே பௌத்திர நோயோடு அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சிகிச்சை முழுமை பெற்ற சிகிச்சையாக இருக்கின்ற பட்சத்தில் ஆயுர்வேதம் சொல்லுகின்ற கோட்பாடுகளின்படி சமணம் சோதனம் காயகல்பம் மற்றும் ஒருங்கிணைந்த சிகிச்சையாக இருக்கின்ற பட்சத்தில் எவ்வளவு மோசமான பௌத்திர நோயாக இருந்தாலும் நிச்சயமாகவே நாம் குணமாக்க முடியும் மூலமாக இருந்தாலும் பௌத்திரமாக இருந்தாலும் ஆசனவாய் இருக்கமாக இருந்தாலும் எரிச்சலோடு கூடி இருக்கக்கூடிய ஆசனவாய் பிரச்சனையாக இருந்தாலும் ரெக்டல் புரொலாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆசனவாயே இறங்கி இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய சோதன சமண காயகல்ப ஒருங்கிணைந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அறுவை சிகிச்சை இல்லாமலும் குணமாக்க முடியும் மீண்டும் மீண்டும் இது சார்ந்த நோய்கள் நமக்கு ஏற்படாமலும் தடுத்துக்கொள்ள முடியும் தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா இன்னும் நோய்களின் வழிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா கவலை வேண்டாம் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் உங்கள் சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை தொடர்பிற்கு பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நான்கு நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து